அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மேலேறி படவேட்டான். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 சம்பந்தமான தகவலை தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஜூனியர் அசிஸ்டன்ஸுக்கு நமக்கு கவுன்சிலிங் நாளையிட முடிய போகிறது. இந்த தருணத்தில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கும் மெமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மெமோ ரிலீஸ் தேவைப்படுபவர்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுவது பண்ணுறது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல கூகுளில் டிஎன்பிஎஸ்சி டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேஜ் வரும் உங்களுக்கு. இதில் டாப்பில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங்னு இருக்குது பாருங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு கடைசியில் இங்கே பாருங்கள், 7/4/2020 இருக்குது பாருங்கள், ஸ்டெனோ. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் லாஸ்ட்டாக இருக்கு பாருங்கள், ஸ்டெனோ டைபிஸ்ட், இதையும் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்டர் எண், அதாவது பதிவு என்னென்னு உங்களுக்கு வரும். இதில் உங்களோட நம்பரை போடுங்க. ஓகேங்களா, நான் ஒரு நம்பர் போடுறேன். ஓகேங்களா, இந்த நம்பரை போட்டிங்கன்னா உங்களுக்கு மெமோ வந்து ஓப்பன் ஆகிடும். அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற என்னென்ன சர்டிஃபிகேட், அதாவது பார்த்தீங்கன்னா 10th, +2 டிகிரி மற்றும் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட், ஸ்டெனோ சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எக்ஸ்ட்ரா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட், எல்லா சர்டிஃபிகேட்டும் நீங்கள் 3 செட்டு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா, எடுத்து வச்சுக்கின்னு எல்லா மாடலும் நீங்கள் ரெடியாக கவுன்சிலிங்கு செல்லலாம். ஓகேங்களா நண்பர்களே, கவுன்சிலிங் மெமோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 3 செட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ் பற்றி அடுத்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம்.